நம்ம பொதுவாக பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரூம்ஸ் இருக்கும். நம்ம ஏதோ ஒரு வெக்கேஷனோ அந்த மாதிரியே ஏதோ ரிசார்ட்டோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காட்டி நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் போய் ரூம் புக் பண்ணி போய் நல்லா சந்தோஷமாக இருப்போம். பட் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ரூம்குள்ளே கதவை பூட்டி வச்சு நைட்டு ஃபுல்லாக தன்னைத்தானே ஏதோ ரிசர்ச் பண்ணி என்னென்னமோ பண்ணுற மாதிரி நீங்கள் நினச்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஐ யூனிகார்ன்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டாச்சு. ஸோ ஃபஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம செகண்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளை வச்சு நம்ம வந்து அவரை பற்றி பேசுவோம் அப்படி சொல்லணும் பார்த்திங்களா. ஸோ அந்த ஃபஸ்ட் ஆள் இப்போ யார் பார்த்திங்கன்னா வேறு யாரும் இல்லை, நம்ம தலை ஹீத் லெட்ஜர் தான். ஸோ ஹீத் லெட்ஜர் பேரை கேட்டவொன்னே எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அவ்வளோ ஒரு பெரிய ஆள்னு சொன்னோம். இப்போ அவர் வந்து உயிரோடு இல்லைனாலும் அவர் அச்சீவ் பண்ண இது பார்த்திங்கன்னா யாராலையும் வாய் திறக்க கால் தூசி கூட இல்லைன்னா சொன்னோம், வார்த்தைகளும் இல்லை. ஸோ அவ்வளோ ஒரு பெரிய ஆள் தான் சொன்னோம். ஹீஸ் அ லெஜண்ட். அண்ட் அந்த லெஜண்டை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஹீத் லெஜண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடிப்பில் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டு இருந்துச்சு சின்ன வயசுலேருந்தே. ஸோ இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம ஆக்டராக மாறணும்னு நினச்சோம்னா நம்ம எல்லாமே என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி புரிய வச்சு நம்ம வந்து ஆக்டர் ஸ்கூலும் தனியாக இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அங்கே போய் சேர்த்து வைப்பாங்க. ஏன்னா இந்த ஆக்டர் ஸ்கூல்லேருந்து போய் படித்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி கொடுக்கணும், எப்படி பண்ணணும், எப்படி நடிக்கணுன்றது எல்லாமே சொல்லி தந்துடுவாங்க ஏ டு செட்டு. ஸோ அதனால் நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக நடிக்கலாம். ஸோ இன்னொன்று நீங்கள் அந்த மாதிரி ஸ்கூலில் இருந்திருந்தால் மட்டும்தான் ப்ரொடியூசராக இருக்கட்டும் டேரக்டராக இருக்கட்டும் ஒரு படத்துக்கு உங்களை சேர்த்துப்பாங்க. இது நம்ம இந்தியாவில் எப்படி இருக்கும் நமக்கு தெரியல, நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம சென்னையில் இந்த சிஸ்டம் இருக்காலே நமக்கு தெரியல. பட் உண்மையாக சொல்லப்போனால் வெளிநாட்டில் இந்த சிஸ்டம் இருக்குது. ஸோ அப்படி இருந்த சூழ்நிலை பார்த்திங்கன்னா நம்ம ஹீத் லெட்ஜர் வந்து பார்த்திங்கன்னா படிப்பில் கொஞ்சம் ஒரு நார்மல் தான், பட் கொஞ்சம் கீழே தான் இருந்தார். பட் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு காலேஜில் முடிச்சதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு பேஷனாகவும் ஏமாவும் இருந்தது ஒன்றே மட்டும்தான் நடிப்பு. ஸோ ஸ்கூல்லாம் சும்மா ட்ராமா இருக்கும் பார்த்திங்களா, அந்த ட்ராமாலே பயங்கரமாக கலக்கிருக்காரு என்னமோ. ஸோ அந்த மாதிரிலாம் நியூஸ் இருக்குது. ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போயிட்டு இருந்த காலம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து காலேஜ் லைஃப்பை முடிச்சுட்டு அவர் இன்னொரு லைஃப் வர்றாரு. ஐ மீன் அந்த வேலைக்கு நம்ம தேடும் பார்த்திங்களா, விஐபி அப்படின்னு சொல்ல பார்த்திங்கன்னா அந்த லைஃபுக்கு வர்றாரு. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா சினிமா ஏதாச்சும் ஒரு ஐ மீன் எந்த ஒரு ஆடிஷன் இருந்தாலும் யார் வராங்களோ இல்லையோ நம்ம ஹீத் லெட்ஜர் ஃபஸ்ட்டுமே நிற்பாங்க. இன்னொன்று அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு சான்ஸ் கிடைக்குன்ற ஃபுல் கான்ஃபிடென்ட் தான் போய் நிற்பாராம். பட் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா உனக்கு வந்து அழகே இல்லை, அது இல்லை, இது இல்லைன்ட்டு என்னென்னமோ ரொம்ப கேவலமாக பேசி அவர் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. பட் இருந்தாலும் எந்த ஆடிஷன் இருந்தாலும் அவருக்கு வந்து போயிட்டே இருப்பாராம். ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுமா, பார்ட்டிசிபேஷன் டோன்ட் கிவ் அப். ஸோ நம்ம யூடியூப் சேனல் அப்படி தான், என்ன இருந்தாலும் வீடியோ போட்டுகிட்டே இருக்கணும். ஸோ வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஸோ அந்த மாதிரி ஆடிஷனில் போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பேட்மேன் படம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதோடய ஃபஸ்ட்டு பாட்டு வந்து பயங்கரமாக ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஸோ அதில் ஒரு வில்லன் கேரக்டர் தான் ஜோக்கர். ஸோ ஜோக்கர் கேரக்டர் வந்து யார் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ் லெஜண்டு தான். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலு அது இதுன்னு எல்லாத்தையும் முடித்து பயங்கரமான லைஃப்பில் தான் வாழ்ந்துருக்காரு. ஸோ அவர் தான் அந்த ஃபஸ்ட்டு படத்தோடைய வில்லன். ஸோ அதோட செகண்ட் படம் வந்து பேட்மேன் தி டார்க் நைட் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த படத்துக்கு வந்து பேட்மேன் ஆடிஷன் வந்து ஓடிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜோக்கர் ஆடிஷன் ஓடிட்டு இருந்துச்சு. பட் அவங்களுக்கே தெரியும் எப்படி இருந்தாலும் ஜோக்கர் வந்து இந்த ஃபஸ்ட் இயர் ஒரு சொன்ன பார்த்தீங்களா அவங்க தான் வரப்போகிறாங்கன்ட்டு. பட் பேட்மேன் ஆடிஷன் தான் ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா பேட்மேன் வந்து ஃபஸ்ட்டு பாட்டு வந்து அவர் இல்லாமல் செகண்ட் பாட்டு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சாரு. சொன்னல ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டு இருந்துச்சு, எல்லாத்துக்குமே அதுதான் மோதிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல ஹீத் லெட்ஜரும் எல்லாருமே நான் இதுக்கு மேலே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டால் போய் நின்றார். நின்றுட்டு அவங்க ஆக்டிங் பார்த்துட்டு ஹீத் லெட்ஜர் என்னன்னு சொன்னால் நான் இதுக்கு முன்னாடி செஞ்ச கூட இன்றைக்கி வந்து ரொம்ப நல்லா செஞ்சுருக்கேன், கண்டிப்பாக சான்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போயிட்டு நினச்ச மாதிரி ஒரு கால் வருது. என்ன கால்னு தொடர்ந்து பார்த்தா அவர் ஆடிஷனில் செலக்ட் ஆகிட்டாரு. பட் அவர் செலக்ட் ஆனது பேட்மேனுக்கு இல்லை, தி லெஜண்ட் ஜோக்கருக்கு. ஸோ அவர் கேட்டவொன்னே ரொம்ப ஆச்சரியப்பட்டார், என்னங்க நீங்கள் என்ன பேட்மேன் தான் செலக்ட் பண்ணீங்க, நீங்கள் எப்படி என்ன ஜோக்கர் செலக்ட் பண்ண அப்படின்னு சொன்னதுக்கு இது எங்களோட முடிவு இல்லை, இது டேரக்டரோட முடிவு தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. பட் டேரக்டர் என்ன நினச்சிருக்கான்னு தெரியல,
அவர் ஜோக்கர் தான் போட்டிருக்காரு. அன்னைக்கு மட்டும் அவர் வந்து ஜோக்கர் போடாமல் பழைய ஜோக்கரே போட்டிருந்தாரா? ஹீத் லெஜெண்ட்ன்றது ஒரு லெஜெண்டரி இருந்திருப்பாரா இல்லையான்றே இண்டஸ்ட்ரி ஐ மீன் இண்டஸ்ட்ரியில் வந்து இருந்திருப்பாரா இல்லையானே யாருக்குமே தெரியாமல் ஒரு விஷயந்தான். உண்மையிலே சொல்கிறேன், தெரியாத விஷயந்தான். பட் அவர்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்குன்றனால எப்படி இருந்தாலும் ஜோக்கர் கேரக்டர் இல்லைனா வேறு ஏதாச்சும் கேரக்டர் வந்திருப்பாரு. பட் ஃபேமஸாக இருப்பார் இல்லையன்றது தான் கொஞ்சம் டவுட்டு. பட் எனிவே மூவ் ஆன் த ஸ்டோரி. ஸோ அப்படி செலக்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே நமக்கு இது இந்த ஒரு சான்ஸாக கிடச்சிதுன்னு சொல்லிட்டு அந்த ஜோக்கர் கேரக்டர் பற்றி ரொம்ப ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் வேணால் போய் பாருங்களேன், பேட்மேன் ஃபஸ்ட் பார்ட் போட்டு பாருங்களேன். ஜோக்கர் வந்து வில்லனாக இருந்தாலும் அவ்வளோ அந்த வில்லனிசம் தான் அவ்வளோ ஐ மீன் அந்த வில்லனாக எப்படி இருப்பாங்க அதான் காட்ட மாட்டாங்க, சும்மா சிரிச்சிட்டே இருப்பாங்க. அந்த படமே நல்லா தான் இருக்கும். பட் பார்ட் டூ எல்லாத்துக்குமே தெரியும் வில்லன்னா எப்படி இருக்கணுன்றத ஹீத் லெட்ஜர் பிரம்மாண்டமாக காமிச்சிருப்பார் அந்த படத்துலேயே. ஸோ அவர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய நாள் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் வெறும் ஒரு ரெண்டு மணி நேரம் தான் தூக்கம், ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தூக்கம். ஸோ அதுக்கு அந்த நைட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கோவை பற்றி ரீசர்ச் பண்ணுறது, ஒரு சீரியல் கில்லரை பற்றி ரீசர்ச் பண்ணுறது, அவங்க என்ன மாதிரிலாம் மேக்கப் போட்டிருப்பாங்க, அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க, அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அது மாதிரி ரியல் லைஃப்பில் என்னென்னலாம் இருக்குதோ பார்த்தீங்கன்னா அது மாதிரி எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி எல்லா நாளும் போயிட்டே இருக்குது. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது அடுத்த நாள் அப்படின்ட்டு ஒரு டேட் சொல்கிறாங்க. ஸோ அந்த அவரும் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த டேட்டிங் அந்த நாள் வந்துடுது. ஸோ அந்த நாளுக்கு போகிறாரு. போய் பார்த்ததுக்கப்புறம் அவர் மேக்கப் பார்த்துட்டு எல்லாமே பேஞ்சு போகிறாங்க. ஏன்னா ஹீத்தில் சொல்ல மேக்கப் வந்து எல்லாத்தையும் பற்றியும் இங்கே லிப்ஸ்டிக் இருக்கும். ஸோ அந்த மேக்கப் தான் போட்டு போனார். ஸோ ஷூட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் வந்து வேறு லெவலில் நடித்தார். பட் இருந்தாலும் இப்போ நம்ம பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு சீரியலாக எடுத்துக்கிட்டோம் இல்லை ஒரு நடிகனாக எடுத்துக்கிட்டோம் அவர் ஷூட்டிங் போனாலே ஒரு களைப்பு இருக்கும் பார்த்திங்கன்னா. நல்லா நைட்டு நல்லா ஃபுல்லாக நல்லா தூங்கிடுவாங்க. பட் ஹீத்ராஜ் அப்படி இல்லை, நைட்டும் இதுக்கு மேலே எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு மணி நேரம் தூக்கம் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையுமே சைக்கோ எப்படி பண்ணுவாங்க, ஒரு வில்லன் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அதை பற்றி ரீசர்ச் பண்ணிட்டே இருந்தார். எல்லா நாளும் அப்படி ரீசர்ச் பண்ணி நடித்து 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 அந்த படமும் ஒரு வழியாக முடிஞ்சிருது. முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலீஸுக்கு வந்து ஒரு ரெண்டு மாதம் ஐ மீன் ரெண்டு மாதம் இல்லை மூணு மாதம் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டிங் வந்துருக்கு. ஹீட்டில் வச்சு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்காரு, என்னால் நல்லா பண்ணிட்டேன்ட்டு. பட் அங்கே தான் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனையாக ஆரம்பிச்சிது. என்ன பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் வந்து தூங்க வந்தால் பார்த்தீங்களா, ஸோ அதனால் எல்லாலுமே அவர் வந்து தூங்கணும் ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு தாண்டி தூங்கவே முடியல. ஸோ அதனால் ஏகப்பட்ட டேப்லெட் டோஸு அது இதுன்ட்டு சேர்த்துக்கிட்டே இருந்தார். ஆனாலும் அந்த ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தாண்டவே இல்லை. டாக்டர்ஸே ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா ஏகப்பட்ட தூக்க மருந்து போட்டாலும் தூங்கவே மாட்டேங்கிறாரு. அந்த டைம் லிமிட்டு அந்த ஒன்று இருக்குது அப்படின்ட்டு டாக்டர் ஆச்சரியப்பட்டாங்க. ஸோ அந்த மாதிரி போட்டு டோஸ் ஏற்றி டோஸ் ரொம்ப அதிகமாகி உடம்பு தாங்காமல் ஹீத் லெட்ஜர் இறந்துடுறார். ஸோ ஹீத் இறந்ததுக்கப்புறம் ஐ மீன் ஹீத் லெட்ஜர் இறந்ததுக்கப்புறம் அப்புறமா தான் படம் வந்துச்சா இல்லை இறந்ததுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி படம் வந்துச்சா எனக்கு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு இறந்ததுக்கப்புறம் தான் படம் வந்துச்சு. அந்த படம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமான ஃபேமஸ் ஆகி போயிடுச்சு. ஃபஸ்ட் பார்ட்டு விட பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட் பயங்கரமாக ஃபேமஸ் ஆயிடுச்சு. அது காரணம் பேட்மேன் இல்லை, டேரக்டர் இல்லை, ப்ரொடியூசர் இல்லை, யாருமே இல்லை. தி ஒன் மேன் ஹீத் லெட்ஜர் தி ஜோக்கர். ஸோ அவர் நடித்த நடிப்புக்காண்டியே அந்த படத்தை வந்து பயங்கர வசூலில் தாண்டிச்சு தான் சொல்லணும். அதுக்கு நான் அவெஞ்சர்ஸை தாண்டிச்சாலும் கேட்காதீங்க. பட் அது பயங்கரமாக தாண்டிச்சு, அந்த சக்ஸஸை பயங்கரமாக ஏற்றிருச்சு. பட் அவர் இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீத் லெட்ஜருக்கு ஒரு ஆஸ்கர் கொடுத்தாங்க இறந்ததுக்கு அப்புறமா. கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பட் கெத்தாக இருக்குது. அதே சமயம் கொஞ்சம் சேடாக இருக்குது. அவர் உயிரோடு இருந்து அந்த ஆஸ்கர் வாங்கினா நல்லா இருந்திருக்கும் மெயின்ட்டு நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்குது. பட் அவங்க ஃபேமிலி தான் அந்த ஆஸ்கர் வாங்கினாங்க. அது வீடியோ கூட நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய நடிகன் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்கர் வாங்கியிருக்காங்க. பெரிய நடிகன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஸ்கர் வாங்குறது வந்து சாதாரண விஷயம் தான். பட் இவ்வளோ ஒரு சின்ன நடிகர் பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போகாமல் எதுவுமே பண்ணாமல் அந்த ஆக்டர்ஸ்க்குன்னு ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, அது எதுவுமே போகாமல் நார்மலாக அடித்து ஒரு ஆஸ்கர் வின் பண்ணாங்கன்னா எவ்வளோ பெரிய சாதனை நோட்டி யோசிச்சு பாருங்கள். அவரோட ஒவ்வொரு நாளும் எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். இன்னொன்று அவர் நீங்கள் நினைக்கலாம் இதுதான் அவர் ஃபஸ்ட்டு படம்ட்டு இல்லைங்க, இதுக்கு முன்னாடி அவர் வந்து ரெண்டு மூணு படம் நடிச்சிருக்காரு. அந்த படத்துலேயும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தான் நடிச்சிருக்காரு, பேட்ரியாய்ட் ஒரு படம் நினைக்கிறேன். ஸோ அந்த படத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப கீழமட்டமான ஒரு கேரக்டர் தான் கொடுத்துருக்காங்க. பட் அந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வேறு லெவலில் பிடிச்சிருக்காரு. அது என்ன அவர் பொறுத்த வரைக்கும் என்ன கேரக்டர் இருந்தாலும் பரவாயில்ல, வில்லனாக இருக்கட்டும் இல்லை மொக்க கேரக்டர் ஆகட்டும் இல்லை ரொம்ப கீழ்மட்டமான கேரக்டராகட்டும் அவரோட வேலையை அவர் பயங்கரமாக முடிச்சுட்டு போயிடுறாரு.
ஸோ அதனால கூட ஒரு காரணமாக இருக்கலாம் அந்த ப்ரொடியூசர் வந்து செலக்ட் பண்ணுது ஜோக்கருக்கு. ஸோ அந்த பேட்ரியாட்டிக் நடந்துட்டு பார்த்தீங்களா, அந்த பேட்ரியாட்டிக் ஷூட்டிங் நடந்துருக்கும் போது அந்த ஹீரோ கேட்டார், அந்த ஹீரோ ஏதாவது கலாச்சிட்டு பேசிக்கிட்டாரு, பட் அவர் எதுவுமே கண்டுக்கல. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேட்ரியாட்டிக் ஹீரோ வந்து எங்கேயோ இருக்காரு, நம்ம ஹீத் லெஜர் எங்கேயோ இருக்காரு. ஸோ அதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்து வந்து இந்த ஜோக்கரை பற்றி எப்படிச்சு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாச்சும் தவறுகள் இருந்தால் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் இட், தேங்க்ஸ். ஐ அம் யூனிகார்ன், ஐ அம் யூனிகார்ன், தட்ஸ் இட், தேங்க்ஸ்.